குட் மார்னிங் சில்ட்ரன்ஸ். கவிதை பட்டிமன்றம் உரைநடை பகுதியை வந்து நம்ம நேற்று முடித்தாச்சு. அதோடைய புக் பேக் எக்ஸசைஸ் இப்போ பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள். படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். சரியான சொல்லை தேர்வு செய்து எழுதுக. ஓகேவா? நற்றமிழ் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் நன்மை கூட்டல் தமிழ் ஈயை நான் டிக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதை நீங்களும் டிக் பண்ணிக்கோங்க. உலகம் என்னும் பொருளை குறிக்காத சொல், அதாவது உலகம்ன்ற பொருளை வந்து உலகம்ன்ற வார்த்தைக்கு அதே போல் வார்த்தை இருக்கும் இதில். இப்போ ஆப்ஷனில் அதில் வந்து உலகம்ன்ற ஆப்ஷன் குறிக்காத சொல் எதுன்னு சொல்கிறாங்க. அண்டம்னாலும் உலகம் தான், செகம்னாலும் உலகம் தான், அகிலம்னாலும் உலகம் தான். ஆனால் வானம்ன்றது என்ன? ஆகாயத்தை குறிக்குது. வானத்தை ஆகாயம் சொல்லுவோமா நம்ம? அப்போ உலகத்துக்கு பொருள் இல்லாத குறிக்காத சொல் எதுன்னு பார்த்தோன்னா வானம். அறிவு கூட்டல் ஆயுதம் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது டேஷ் அறிவாயுதம். ஆ குறிச்சிருக்கேன் பாருங்கள், நான் அதை மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு புகழ் இச்சொல்லின் எதிர்ச்சொல். இதோடைய எதிர்ச்சொல், புகழோட எதிர்ச்சொல் என்ன? இகழ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். வெளிச்சம் இச்சொல்லை குறிக்காத சொல் இருள். வெளிச்சத்தோட குறிக்காத சொல், அந்த வெளிச்சத்துக்கான சொல்லை குறிக்காத சொல் எதுனா இருள். கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக. செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ். கவியரங்கம் கவி கூட்டல் அரங்கம் கவியரங்கம். ஓகேவா? வினாக்களுக்கு விடையளி அறிவால் உயர்ந்தவர்களாக இன்சுவை யாரை குறிப்பிடுகிறார்? அறிவால் உயர்ந்தவைன்னு இன்சுவை வந்து யாரை குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு பேஜ் நம்பர் நீங்கள் 5 எடுத்துக்கோங்க. அதில் பாருங்கள், இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அப்துல் கலாம், நீங்கள் பேர் மட்டும் எழுதினா போதும், அப்துல் கலாம் மற்றும் தாமஸ் ஆல்வா எடிசன். இங்கே எடிசனும்னு போட்டிருக்கு, அங்கே நான் இன்னும் போட்டிருக்காங்க பாருங்கள், எடிசன். அதை மட்டும் நீங்கள் பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே சில்ட்ரன்ஸ், நெக்ஸ்ட்டு செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள். பண்பால் சிறந்தவர்களாக மதியொளி எவரையெல்லாம் குறிப்பிடுகிறார்? யாரெல்லாம் பண்பால சிறந்தவங்கன்னு சொல்லிட்டு குறிப்பிடுறா அப்படின்னு பார்த்தா, அங்கேயே நான் எழுதியிருக்கேன் பாருங்கள், புத்தர் வள்ளுவர். புத்தர் வள்ளுவரை தான் வந்து மதியொளி வந்து பண்பால் சிறந்தவர்கள்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஓகேவா? தேர்டு, உயிர்காக்கும் நெல்லிக்கனியை யார் யாருக்கு கொடுத்தார் அப்படின்னு தேர்டு கேள்வி. அதோடைய பதில் பாருங்கள், பேஜ் நம்பர் 7 இருக்குது பாருங்கள். அதியமான் உயிர் காக்கும் நெல்லிக்கனியை உவந்தளித்தான் ஔவைக்கு. அதை நம்ம வந்து சென்டென்ஸாக எழுதும்போது இப்படி தான் எழுதணும். ஓகேவா? அதியமான் உயிர் காக்கும் நெல்லிக்கனியை உவந்தளித்தான் ஔவைக்குன்னு எழுதணும். ஓகே சில்ட்ரன்ஸ், நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து, நடுவர் கூறிய தீர்ப்பை உன் சொந்த நடையில் கூறுக. அதாவது நம்ம சொந்த நடையில்னா எல்லாருக்கும் எழுத தெரியாது, அதனால் நம்ம புக்கிலே இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கண்ணுக்கு இருவிழி கல்வியின் நேர்வழி, அறிவும் பண்பும் சமமாக வைத்தேன் தான் உறுப்புகள் பெறுவோமே. பொறி ஐந்தும் பண்பாக பார் முழுவதும் அறிவாக வளம் வருவோம். ஓகேவா? கண்ணுக்கு இருவிழின்ற மாதிரி கல்விக்கு நேர்வழி, நம்ம ஐம்புலன்கள் எப்படி நம்மளுக்கு அவசியமோ அதே போல் பண்பும் அறிவும் நம்மளுக்கு ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து பாருங்கள். ஐம்பொறிகளுள் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது, மற்ற நான்கையும் எழுதுக சொல்லிட்டு ஃபிஃப்த்து க்வெஸ்டின் கேட்குறாங்க. அதில் கண் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க, செகண்டு காது, தேர்டு மூக்கு, ஃபோர்த்து நாக்கு, ஃபிஃப்த்து தோல். இதெல்லாமே தான் ஐம்பொறிகள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆறாவது கேள்வி பாருங்கள். தமிழை சிறப்பிக்கும் பெயர்களை பாடப்பகுதியிலிருந்து எடுத்து எழுதுக. தமிழ் என்ற சொல்லை வந்து சிறப்பிக்க கொடுத்துருக்க வார்த்தையை பாடல் பகுதியிலேருந்து எழுத சொல்கிறாங்க. பாடப்பகுதியிலேருந்து பேஜ் நம்பர் 5 எடுத்துக்கோங்க. அதில் குறிச்சிருக்காங்க பாருங்கள். செந்தமிழே நருந்தோன், அப்புறம் செம்மை தமிழ், முத்தமிழ், தேன் தமிழ், அந்த மாதிரி இதில்
நிறைய வார்த்தைகள் கொடுத்துருக்கு. நான் குறிச்சிருக்கேன் பாருங்கள். நீங்கள் அதெல்லாம் அந்த வார்த்தைகளை மட்டும் எடுத்து எழுதுனா ஆன்சர் ஃபினிஷ்ட். ஓகேவா? சிந்தனை வினாக்கள் வந்து நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் எழுத வேண்டாம், அது ஏன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இந்த 6 கேள்வி மட்டும் அட்டன் பண்ணுங்கள், கிளாஸ் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணுங்கள். சில்ட்ரன்ஸ், தேங்க்யூ.